அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணசேகரன். இந்த முறை ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய கடமையிலிருந்து தவறுதல் பற்றின ஒரு விழிப்புணர்வை அமைக்கப் போகிறோம். அதாவது, ஒரு அரசு ஊழியர் நிகழ்ந்த குற்றத்தை தனது செயலால் வேண்டுமென்றே மறைத்தல், அல்லது குற்றம் நிகழ்ந்ததையும் அதற்காக தீட்டப்பட்ட திட்டத்தையும் கண்டுகொள்ளாதிருத்தல், அல்லது தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் குற்றத்தை மூடி மறைத்து அதற்கு அனுகூலமாக செயல்படுதல் ஆகியவற்றை பற்றியும் அதற்கான தண்டனைகள் பற்றியும் இங்கு நாம் முழுமையாக அறியப் போகிறோம். அதற்கு முன்னர் பொதுமக்களின் சட்டம் பற்றின கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரத்யேகமாக லாயர்ஸ் லைன் குழுமம் சார்பில் லீகல் Q&A என்ற ஒரு புதிய யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தளத்தை தொடரும் அனைவரும் நமது இன்னும் ஒரு புதிய சேனலான லீகல் Q&A என்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது பதிவிற்குள் செல்வோம். ஒரு அரசு ஊழியர் குற்றம் நிகழவிருப்பதை அறிந்ததும் அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு மாறாக குற்றம் நிகழ்வதை தடுத்து நிறுத்தாததோடு நிகழ்ந்த குற்றத்தை மறைக்கவும் முயல்வாரேயானால் அவர் தனது கடமையிலிருந்து தவறியவரே ஆவார். தனக்கு தெரிந்தே குற்றத்திற்கு துணை புரிந்தவராகவும் கருதப்படுவார். நிகழ்ந்த குற்றத்தை தனது செயலால் வேண்டுமென்றே மறைத்தல், அல்லது குற்றம் நிகழ்ந்ததையும் அதற்காக தீட்டப்பட்ட திட்டத்தையும் கண்டுகொள்ளாதிருத்தல், அல்லது தான் செய்வது தவறு என்று தெரிந்தும் குற்றத்தை மூடி மறைத்து அதற்கு அனுகூலமாக செயல்படுதல் ஆகியவை தண்டனைக்குரிய குற்றச் செயல்களாகும். அரசு ஊழியர் தானே நேரடியாக குற்றச் செயலில் ஈடுபடாவிடனும் குற்றத்திற்கு மறைமுகமாக துணை புரிதல் தண்டனைக்கு உரியதாகும். இவ்விதி அரசு ஊழியருக்கு மட்டுமன்றி ஏனையோருக்கும் பொருந்தும். குற்றம் நிகழ்ந்து சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணம் ஆன பின்னர் அக்குற்றத்திற்கு சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய அதிகபட்ச சிறை தண்டனையில் பாதியளவு அல்லது அக்குற்றத்திற்கு சட்டம் விதித்துள்ள அபராத தொகை அல்லது இரண்டும் சேர்த்து குற்றத்திற்கு துணை நின்றவருக்கு விதிக்கப்படும். ஒருவேளை நிகழ்ந்த குற்றம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கப்படத்தக்கதாக இருந்தால் குற்றம் புரிய உதவியவருக்கு 10 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை வழங்கப்படும். அதே நேரத்தில் குற்றம் புரிய போடப்பட்ட திட்டம் தோல்வியுற்றதால் குற்றம் நிகழவில்லை எனினும் குற்றம் புரிய முயன்றதற்கு தண்டனை உண்டு. குற்றம் புரிய முயன்றவருக்கு சட்டம் வழங்கும் அதிகபட்ச தண்டனையில் கால் பங்கு அல்லது அக்குற்றத்திற்கு சட்டம் வழங்கும் அபராத தொகை அல்லது இரண்டும் சேர்த்து குற்றம் புரிய உதவியவருக்கு விதிக்கப்படும். என்ன நண்பர்களே, சற்று குழப்பமாக இருக்கிறதா? சரி, உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சில உதாரணங்களுடன் சொல்கிறேன். இங்கு ஒரு காவல்துறை அதிகாரியை எடுத்துக்கொள்வோம். குற்றம் புரிய போடப்பட்ட திட்டங்கள் தனக்கு தெரிய வரும்பொழுது அது பற்றிய தகவல்களை உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி உஷார்படுத்த வேண்டும். தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள், நக்சல்பாரிகள் ஆகியோர் தீட்டும் கொலை குற்றங்கள், ஆள் கடத்தல் போன்றவை உளவுத்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு அவ்விஷயங்கள் கசிந்து காவல்துறையினரின் காதுகளுக்கு எட்டும். உடனே தக்க நடவடிக்கை எடுத்து குற்றம் நிகழாதவாறு தடுக்க வேண்டியது காவல்துறையினரின் தலையாய கடமையாகும். இங்கு இன்னொரு எடுத்துக்காட்டையும் பார்ப்போம். பி என்ற ஒரு நபர் வங்கியில் அல்லது நகைக்கடையில் திருடுவதற்கு திட்டமிடுகிறார். அவரது திட்டம் முன்கூட்டியே காவல்துறை அதிகாரி ஏக்கு தெரிய வருகிறது. அவர் அது விஷயத்தை மேலதிகாரிகளுக்கு தெரிவிக்காமலும் நடவடிக்கை எடுக்காமலும் இருந்தால் அவர் குற்றம் நிகழ துணை புரிந்தவர் ஆவார். பியின் குற்றத்தை மறைக்க முயன்ற குற்றமும் அவரை சாரும். இதனால் அவர் சட்டப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆவார். பிரிவு 118 அரசு ஊழியர் அல்லாதவர்களின் கடமையை பற்றி கூறுகிறது. பிரிவு 119 குற்றம் நிகழவிருப்பதை தடுக்கும் கடமையுடைய அரசு ஊழியர்களை பற்றி கூறுகிறது. சரி, இப்பொழுது ஒருவர் மீது குற்றம் சாட்டுவதற்கான ஆதாரங்களாக என்னவெல்லாம் நிரூபிக்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். குற்றம் நிகழ போடப்பட்ட திட்டம் உண்மையில் இருக்க வேண்டும். குற்றம் சுமத்தப்பட்டவர் அரசு ஊழியராக இருக்க வேண்டும். குற்றம் நிகழ்வதை தடுக்கும் கடமை குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியருக்கு இருக்க வேண்டும். அரசு ஊழியர் தனது செயல் கண்டுகொள்ளாது இருத்தல், குற்றம் நடக்கவிருப்பது தனக்கு தெரியாது என்று வேண்டுமென்றே பொய் உரைத்தல் ஆகியவற்றின் மூலம் குற்றத்திற்கான திட்டத்தை வேண்டுமென்றே மறைத்திருக்க வேண்டும். இவை அனைத்தையும் அவர் தனக்கு தெரிந்தே செய்திருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியர் குற்றம் நிகழ உதவியிருக்க வேண்டும். அதனையும் தனக்கு தெரிந்தே செய்திருக்க வேண்டும். அரசு ஊழியர் மறைக்க முயன்ற குற்றம் உண்மையில் நிகழ்ந்திருக்க வேண்டும்.
மறைக்கப்பட்ட குற்றம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை வழங்கத்தக்கதாக இருந்தால் குற்றத்தை மறைத்தவருக்கு ஜாமீன் கிடைக்காது. இல்லாவிடில் குற்றம் புரிய உதவுதலுக்கு சட்டப்படி என்ன தண்டனையோ அது வழங்கப்படும். சிறை தண்டனை அளிக்கத்தக்க குற்றத்தினை செய்வதை ஊக்கப்படுத்தி அல்லது தெரிந்தே அக்குற்றம் நடப்பதை ஊக்கப்படுத்தி குற்றத்திற்கான திட்டத்தை வேண்டுமென்றே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்காமல் மறைத்து குற்றம் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் ஒருவர் அவர் அரசு ஊழியராகவே இருந்தாலும் தண்டனைக்கு உள்ளாவார். குற்ற விசாரணை நடந்த பின்னர் அக்குற்றத்திற்கு சட்டம் விதிக்கும் அதிகபட்ச சிறை தண்டனையில் கால் பங்கு தண்டனை குற்றத்திற்கு உதவியவருக்கு வழங்கப்படும். குற்றம் திட்டமிட்டபடி நடக்கவில்லை எனினும் அக்குற்றம் புரிய முயன்றதற்கு சட்டம் விதிக்கும் அதிகபட்ச சிறை தண்டனையில் எட்டில் ஒரு பங்கு தண்டனை குற்றத்திற்கு உதவியவருக்கு விதிக்கப்படும் அல்லது அக்குற்றத்திற்கு சட்டம் விதிக்கும் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் குற்றங்களை மட்டும் பிரிவு 118 கையாள்கிறது. அதே நேரத்தில் சிறை தண்டனை விதிக்கப்படும் குற்றங்களை மட்டும் பிரிவு 119 கையாள்கிறது. ஆனால் இரண்டுக்கும் உள்ள அடிப்படை தத்துவம் ஒன்றேதான். அபராதம் மட்டுமே விதிக்கத்தக்க குற்றங்கள் தவிர மற்ற எல்லா குற்றங்களும் இவ்விரண்டு பிரிவுகளின் கீழ்தான் வருகின்றன. இப்பொழுது குற்றம் நடந்ததற்கான ஆதாரங்களாக என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். குற்றம் புரிந்ததற்கான திட்டம் உண்மையில் இருக்க வேண்டும். குற்றத்திற்கு தண்டனை சிறை தண்டனையாக மட்டுமே இருக்க வேண்டும். குற்றவாளி தனது சொல்லாலும் செயலாலும் குற்றத்திற்கான திட்டத்தை மறைத்திருக்க வேண்டும். இவற்றை அவர் வேண்டுமென்றே செய்திருக்க வேண்டும். குற்றம் நடப்பதை ஊக்கப்படுத்த அவர் செயல்பட்டிருக்க வேண்டும். ஆதாரங்களின்படி அவர் குற்றம் புரிந்ததை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். ஊழல் தடுப்பு சட்டம் 1947 பிரிவுகள் 120, 420, 468 கீழ் குற்றம் சாட்டப்பட்டவரின் குற்றத்தை உறுதிப்படுத்த அவரது கையெழுத்தையும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களில் உள்ள அவரது கையெழுத்தையும் ஒரு கையெழுத்து நிபுணரிடம் காண்பித்து சரிபார்க்க வேண்டும். குற்றவாளியின் அதிகாரப்பூர்வமான அடையாளத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் அவரது மாதிரி கையெழுத்தை பெற வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரப்பூர்வ அடையாளத்தை குற்றவாளியிடமிருந்து பெற்ற பிறகு அவரது மாதிரி கையெழுத்தை பெற்று ஆவணங்களோடு ஒப்பிடுவதால் அவரை குற்றத்தோடு சம்பந்தப்படுத்த முடியாது. மறைக்கப்பட்ட குற்றம் உண்மையில் நடைபெற்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். குற்றம் புரிய தூண்டலுக்கு தண்டனை வழங்க என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதுவே இதிலும் பின்பற்றப்படும். பழைய சட்ட நடைமுறைப்படி வழக்கு நடைபெறும் பொழுது புதிய சட்டம் அமலுக்கு வந்தால் புதிய சட்டத்தின் நடைமுறை பின்பற்றப்படும். இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவுகள் 466, 469 மற்றும் 120 கீழ் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கும்போது புதிய சட்ட திருத்தங்கள் அமலுக்கு வந்தால் அதற்கேற்றபடி நடவடிக்கை எடுக்கப்படும். என்ன நண்பர்களே, ஊழலுக்கு துணை போகும் அரசு ஊழியருக்கு என்னவெல்லாம் தண்டனை கிடைக்கும் என்பதை நன்கு அறிந்திருப்பீர்கள். நாட்டிலிருந்து ஊழலை முற்றிலும் அகற்றிட வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவராக நீங்கள் இருந்தால் இந்த விழிப்புணர்வு நாட்டின் கடைக்கோடியில் உள்ள பாமரனுக்கும் தெரிய வேண்டுமல்லவா? பார்ப்போம் எத்தனை பேருக்கு இதை நீங்கள் பகிர்கிறீர்கள் என்று. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.